சென்னை பெரும்பாக்கம் கலைஞர் நகரை சேர்ந்த நாகராஜ் அந்த பகுதியில் சாமியாராக வளம் வந்ததோடு அங்குள்ள மக்களுக்கு அவ்வப்போது அருள்வாக்கு கூறியும் குறி சொல்லியும் வந்தார். ஒரு கட்டத்தில் ஆன்மீகத்தில் தன்னை ஆட்படுத்திக் கொண்ட நாகராஜ் ஒருநாள் தான் இறக்கும் தருவாயில் இருக்கும்போது தன்னை ஜீவசமாதி செய்து விடும்படி தன் மனைவி லட்சுமியிடம் சத்தியம் வாங்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நாகராஜுக்கு கடந்த 17ஆம் தேதி நெஞ்சுவலி ஏற்பட்டதாக தெரிகிறது. அப்போது நான் இறந்து விடுவேன், சென்னை கொள்ளைப்புறத்தில் குழி தோண்டி ஜீவசமாதி செய்துவிடு என்று அவரது மனைவி லட்சுமியிடம் கூறியுள்ளார் நாகராஜ். பிறகு என்ன, கட்டிய கணவன் பேச்சை தட்டாத அந்த குடும்ப குத்துவிளக்கு லட்சுமி அம்மையார். நெஞ்சு வழியில் துடித்த நாகராஜை அலேக்காக தூக்கி கொண்டு போய் வீட்டின் பின்புறம் குழி தோண்டி புதைத்து ஜீவசமாதி அடைய வழிவகை செய்துள்ளார். இதனை அறியாத அவர்களது மகள் தமிழரசி தந்தை குறித்து கேட்டதற்கு தாய் லட்சுமியோ சரிவர பதிலளிக்காமல் தட்டி கழித்ததாக தெரிகிறது. இதனால் சந்தேகமடைந்த தமிழரசி காணாமல் போன தந்தை குறித்து போலீசில் புகார் அளித்துள்ளார். இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் லட்சுமி நாகராஜை உயிரோடு புதைத்தது தெரிய வந்தது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த காலத்திலும் இதுபோல் நடக்குமா என அந்த பகுதி மக்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர்.